ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்னோட கிட்பேக்கில் என்னென்னா இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னோடய சைட் ஜிப் பார்க்கலாம். சைட் ஜிப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு என்னோடய பவுச் இருக்குது, அடுத்து என்னோடய நோட் புக் இருக்குது, அடுத்து என்னோடய கேப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் தோனி கிரிக்கெட் அகாடமி கேப் எல்லோ கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்னோடய பேட் பார்க்கலாம். இந்த பேட்டுக்குனே தனியாக ரெண்டு ஸ்லாட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து லோ டைம் பேட்டு நான் எல்லா வீடியோவில் காமிச்சிருப்பேன், பேட் கலெக்ஷன் எழுதிருந்தேன். இதோ எம்ஆர்எஃப் ஸ்டோரிஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெயின் ஜிப்பில் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோடய எஸ்ஜி நெக்ஸஸ் பேட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதை வந்து கால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பேட்டிங் பேட்ஸு. அடுத்து வந்து என்னோடய ஸ்ரே ஹெல்மெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தலை காக்கிறதுக்காக. அடுத்து வந்து என்னோடய க்ளவுஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ் கிளப் லைட் க்ளவுஸ் இருக்கு, ப்ளூ கலர். அடுத்து வந்து பால் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் பால் இருக்கு, ஒயிட் கலர். அடுத்து எல்லாருக்கும் முக்கியமான கார்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கிட் பேக் உள்ள இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா, பாய் பாய், சி யூ சூன்.